ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் டேம் 1ல் சாப்டர் 1 பார்க்க போகிறோம் நம்பர்ஸ் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏ நம்பர் த டிவைட்ஸ் கிவன் நம்பர், ஒரு நம்ம நம்பர் டிவைட் பண்ணப்போ அதுக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஃபேக்டர் நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் எவ்ரி நம்பர் ஹேஸ் டூ ஃபேக்டர். எந்த ஒரு நம்பருமே அது அதாலையும் டிவைட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஒரு ஒன்றாவது வாய்ப்பாட்லையும் அது போகும். ஸோ அதோடய ஃபேக்டர் வந்து 1 அண்ட் இட் செல்ஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போது நம்ம வந்து ஒரு நம்பர் கூட 1 ஆட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸர்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பர் கூட 1 சப்ராக்ட் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர்டர் ஆஃப் த ஆப்ரேஷன், அதாவது பீன ப்ராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன் அண்ட் எஸ்னா சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம செய்வோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10^100. 10^100 வந்து என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து கூகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. 10^Google அதோட பேர் என்னென்னா கூகோல் ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் சாரி த ஆர்டர் ஆஃப் நம்பர் டஸ் நாட் அஃபெக்ட். இப்போ வந்து ஒரு நம்பர் 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆர்டரை வந்து மாற்றி நம்ம எழுதுனாலும் அது அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4+5, 5+4 எழுதுனாலும் ரெண்டுக்குமே ஆன்சர் ஒன்று தான். ஸோ அடுத்தது வென் செவரல் நம்பர்ஸ், அதே மாதிரி இப்போ ரெண்டு நம்பருக்குன்னா கம்யூட்டேட்டிவ், செவரல் நம்பர்ஸ்னு வரப்போ வந்து அதை அசோசியேட்டின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 3 நம்பர் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆர்டரையும் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னா அது வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் எழுதுறது, அதாவது ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆட்ல எழுதப்ப அதை காமனாக வெளியில் எடுக்கப்ப இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படி எழுதுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபார் அடிஷனுக்கு வந்து 0, ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு 1, அதாவது எந்த நம்பர் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும். இப்போ 0 ஆட் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி இதுக்கு 0, அடிஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அது வந்து 1 கிடைக்கும். ஸோ அதை வந்து மல்டிப்ளிகேஷனாக 1 சொல்கிறோம்.